அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் எம்ஏ கதீஜா, காயல் பட்டணம். யாசம் கேட்பது ரசூலுல்லாஹ் விருத்திருக்கிறதாக எனக்கு ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே நேரம் சில இவர்களுக்கு முன்னாலே ஹஜ்ஜுக்காக மட்டும் யாசம் வாங்கலாம் என்று ஒரு ஹதீஸரையும் கேட்டிருக்கிறேன். அது எனக்கு யாருன்னு யாபத்தில் வரையில ஒரு டிவியில் பார்த்திருக்கிறேன். ஹஜ்ஜுக்காக யாசம் கேட்கலாமா? உங்க கருத்து சொல்லுவோம் ஹதீஸ் படி. யாசகம் பிச்சை வாங்குறது இருக்குல்ல, அது வந்து மார்க்கத்தை தடுக்கப்பட்டிருக்கு, நல்லது இல்லை. யாசகங்கிறது ஒரு பாவம் தான் மார்க்கத்தில். மூணே மூணு பேருக்கு தான் யாசகம் வாங்குறதுக்கு என்ன இருக்கு அனுமதி இருக்குன்ட்டாங்க. ஆனால் அதில் வந்து இந்த ஹஜ்ஜுக்கு போகிறவங்க யாசகம் வாங்கலாமா, அதுக்கு மட்டும் அனுமதி இருக்குன்னு சொல்கிறாங்களே, அல்ல ஹஜ்ஜில் போய் யாசகம் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹஜ்ஜில் போயா ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காகவா? போகிறதுக்காக வேண்டி. அதாவது ஹஜ்ஜியில் போகிறதுக்காக வேண்டி யாசகம் வாங்கன்ட்டு எந்த ஒரு அதிசயம் இல்லை. அந்த மூணு விஷயம் வந்து ஒருத்தனுக்கு வந்து அவன் அதாவது கடுமையான வறுமை. எந்த மாதிரி வறுமை என்று கேட்டால், அவனை அறிந்த ரெண்டு பேர் சாட்சி சொல்லணும்னு இவர் கடுமையான வறுமையில் தான் இருக்கிறாரு என்று சொல்கிற அளவுக்கு அவன் வறுமையார். அவன் தான் ஒவ்வொருத்தனும் பணக்காரன் வறுமைன்னு நினச்சிட்டு இருப்பான், அது பத்தாது. எப்படி இருக்கனே, அவனை தெரிந்த ரெண்டு பேர்கிட்ட கேட்டால் பாவம் ரொம்ப வறுமையில் தான் இருக்காரு என்று சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவில் எவன் இருக்கிறானோ அவன் என்ன செய்யலாம், யாசகம் வாங்கலாம். அந்த நிலையை நீங்கிற வரைக்கும் அது ஒன்று இருக்குது, ஒரு ஒரு யாசகம். ரெண்டாவது யாசகம் என்ன, இன்னொருத்தனுடைய ஒரு கடனுக்காக வேண்டி பொறுப்பேற்று கொண்டான். இவர் ஒரு 1000 ரூபா ஒரு ஆள் கொடுக்கணும், கொடுக்க மாட்டேங்கிறாரு, இவர் கஷ்டப்படுறாரு, நீங்கள் நெருக்கிறீங்க, நான் தந்துடுறேப்பா அப்படின்னு நான் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டேன். இப்போ நான் பிச்சை வாங்கலாம், நான் என்ன செய்யலாம், தர்மம் கட்டு அவருக்கான கடனை ஏற்றுக்கிட்டேன், நீங்கள் கொடுங்க, நான் அது அவர் சுமந்துக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பிறருடைய கடனுக்காக வேண்டி ஒருவர் வந்து அவர் வந்து பொறுப்பேற்று கொண்டார்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம், இந்த யாசகம் வாங்குறது குற்றம் இல்லைன்ட்டாங்க. திடீர் விபத்துகளால் பாதிக்கப்பட்டவன். மூணாவது யார், நல்ல கடை வச்சிருப்பான், திருத்தி பிடிச்சி எரிஞ்சு போயிடும், ஒன்றும் தலையும் ஓடாது காலும் ஓடாது, சோர்ஸ் கிடைக்காது அவனுக்கு, எப்படி அதை நிவர்த்தி செய்வான், ரொட்டீனாக உள்ள விஷயத்தை ஒருத்தர் நிவர்த்தி செஞ்சுக்கிடுவான், திடீர்னு திருடிட்டு போயிடுவாங்க. ஒரு 5 லட்சம் ரூபா சாமான் கடையில் வச்சிருப்பான், என்ன மாதிரி கஷ்டப்பட்டான்னு தெரியாது, காலில் பார்த்தா வெறும் கடையாக இருக்கும், மரம் வாழணுமா இல்லையா, யார்ட்டே வாங்கலாம் போய், இந்த மாதிரி திருட்டு போச்சுங்க ஏதாவது கொடுங்க. அப்போ திடீர் இழப்புக்கு ஆளானவன், திடீர்னு சொல்லி வயலில் அந்த இழப்பு ஏற்படலாம், கடையில் ஏற்படலாம், பிக் பாயிட்டு அடிச்சுட்டு போயிடலாம். அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யலாம், திடீர்னு போனவுனே அந்த நேரத்தில் ஒன்றும் ஓடாது, யார்ட்டே வாங்கிக்கலாம். இவனுக்கு யாசகம் வந்து ஹலாலு. மூணை தவிர எல்லாருக்கும் யாசகம் ஹராம்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அது ஹஜ்ஜின் தான் அடங்கும். ஹஜ்ஜிக்கு போகிறதுக்காக யாசகம் வாங்கினா என்ன இருக்கு, அதுவும் ஹராமும் தான். வணக்கத்தின இன்னும் சொல்ல போனால் வணக்கத்தினரே உனக்கு கடமையே கிடையாது. எப்போ நீ யாசகம் வாங்குற அளவில் நீ இருக்கிறியோ உன்னே எல்லாம் கேட்கவே மாட்டான், உனக்கு தான் கடமையாவதுல, அப்புறம் எப்படி வாங்கிட்டு போகணுன்ற அவசியம் இருக்கு. நம்மள்ட வசதி வாய்ப்பு இருந்தால் தானே எல்லாம் கேள்வி கேட்பான், வசதியே இல்லைன்னா நீ ஏண்டா பிச்சை வாங்கிட்டு போகலாம் எல்லாம் கேட்க போறானா? அப்போ இந்த யாசகம் ஹஜ்ஜிக்கு வாங்கினாலும் கூட மூணு என்ற சூழ்நிலை விதிவிலக்கு காட்டிட்டதுனால நாலாவது ஒன்றுக்கு கடன் வாங்கி வந்து யாசகம் வாங்கினார்களே ஆனால் அது பாவம் தான், ஹஜ்ஜிக்கு வாங்கக்கூடாது, ஹஜ்ஜியில் போய் வாங்கக்கூடாது.